ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் போல் கம்பு சாப்பாடு இல்லாமல் டிஃப்ரெண்டாக ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டம்ளர் கம்பு எடுத்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க காலையில் அலசிட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துருங்க ஒரு சலடையில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் நம்ம வடித்த கம்பை உள்ளே சேர்த்துருங்க இந்த மாதிரி ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு அதை அப்படியே திருப்பி நம்ம அந்த சல்லடையில் அந்த போசி மேலேயே வச்சிடலாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாயங்காலம் லைட்டாக முளைச்சி வந்திருக்குங்க ரொம்ப முளைச்சி வரக்கூடாது லைட்டாக முளைச்சி வந்திருக்கையில் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறை அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு நம்ம எந்த கப்பால் கம்பை எடுத்தோமோ அதே கப்பால் நாலு கப்பு தண்ணி எடுத்துக்கங்க தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த கம்பை உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கரண்டி விட்டு நல்லா கலந்து விடுங்க கைவிடாமல் ஏன்னா கட்டி பட்டுறோம் அதனால் கரண்டியில் நல்லா கலந்து விடுங்க கைவிடாமல் இப்போ நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்தளவுக்கு கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் இப்போ குக்கர் மூடி போட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் நல்லா நமக்கு கம்பு சாப்பாடு கிடச்சிருக்குங்க ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாங்க கரைச்சி குடிக்கிறதுனாலும் குடிச்சுக்கலாங்க இல்லை நீங்கள் இப்படியே சாப்பாடாக குளிக்கரண்டியில் எடுத்தீங்க அப்படின்னா சாப்பாடாகவும் சாப்பிட்டுக்கலாங்க எல்லா குழம்போடையும் நல்லாயிருக்கும் அது புளி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி விட்டு கரைச்சிட்டு தேவையான அளவு தயிர் ஊற்றி நல்லா உப்பு போட்டு கரைச்சிக்கோங்க தேவைன்னா நீங்கள் கம்பு கூடையே போட்டும் செய்யலாம் நம்ம அடு அடுத்த நாள் செய்கிறனால உப்பு அப்போதைக்கு போட்டோம்னா கெட்டு போகாமல் இருக்கும் எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க தயிர் நிறைய போது கம்பு சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்